ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நியூஸ் அண்ட் லீக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் செவன் இந்த மொபைலை பார்த்திங்கன்னா நிறையா லீக்ஸ் அண்ட் ட்ரெண்டர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து கூடவே வந்து அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒரு வெப்சைட்டில் லீக் ஆகிருக்கு. அது என்னென்னறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்கு பொறுத்த முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகே டெக் தமிழ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன் ப்ளஸ் செவன் மொபைலை பார்த்தீங்கன்னா லீக்ஸ் அண்ட் ரெண்டர்ஸ் நிறையாவே வந்த ஒன்றா இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இம்ப்ரெஸ்ஸாகவும் ரொம்பவே நல்லாவும் இருக்குது. ஃபோன் இந்த அளவுக்கு வந்தால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இதோட ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலில் வந்து ஒரு ஃபுல் இன்ச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த மாதிரி வந்து வாட்டர் டாப் நாச்செல்லாம் இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட செல்ஃபி கேமரா வந்து இப்போ வந்து மோட்டரைஸ் பாப்அப் கேமரா வந்து மாற்றிட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச் சூப்பர் அமிலா டிஸ்பிளே டெக்னாலஜி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒன் ப்ளஸ் 60 இருக்கும் மாதிரி இதுலேயும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் இருக்கும். டிசைன் அண்ட் லுக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைச்சலும் இல்லை. ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த மொபைலில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ராசர் தான். இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசர் தான் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டர் டெக்னாலஜி பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லேயும் எந்த வித குறைச்சலும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே அந்த ஒன் ப்ளஸ் 60 வந்து 845 அந்த ப்ராசருக்கே வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சில் வந்து சொல்லலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒன் ப்ளஸ் 7 வந்து அதுக்கு ஈக்குவலாக இல்லை, அதை விட ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். கேமரா லீக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் படி இப்போ வந்துருக்கிற நியூஸ் என்னென்னா, பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹை டாக்கில் இருக்கிற சோனி IMX586 அந்த சென்சார் ஆகிய 48 மெகா பிக்சல் F1.8 அப்பச்சர் கொண்ட அந்த கேமரா தான் வந்து இந்த மொபைலில் வந்து மெயின் கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு 5 மெகா பிக்சல் டெப் சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி கேமரா ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ வந்து இதோட டீட்டெயிலிங்லாம் எப்படி இருக்குன்னு மொபைல் வெளியே வந்தோன்னு தான் தெரியும். அதே மாதிரி செல்ஃபின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இதில் வந்து பாப்அப் கேமரா இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலிங் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வந்து இந்த மொபைல் வந்தோன்னு தான் தெரியும் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் 60 விட நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ இன்டர்னல்ஸ்னு பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் 7 வந்து என்னென்ன வேரியண்ட் வரும்னா, ஏற்கனவே இருந்த மாதிரி 6 GB ரேம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும், 8 GB ரேம் அதுக்கப்புறம் இன்னொரு 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் இருக்கும். இப்போ கூடவே வந்து ஒரு 12 GB ரேம் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து கொண்டாட தான் இருக்காங்க. இந்த வேரியண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து அது ஒரு 5G வேரியண்ட்டாக இருக்கும். அதோட அதிகபட்ச விலை எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 50-55,000 ரூபாய் வரைக்கும் இதோட விலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாரி பார்க்கும்போது இந்த மொபைலில் வந்து டூவல் நானோ சிம் ட்ரே வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் வந்து எஸ்டி கார்டு சப்போர்ட் வந்து முன்னே இருந்த மொபைல் மாதிரியே இதுலேயும் கொடுக்க மாட்டாங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இப்போ வந்துருக்க லீக்ஸ் படி வந்து ஒன் ப்ளஸ் 7 வந்து 4000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறதா இருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து வார்ப் சார்ஜ், அதாவது 44 வாட் வார்ப் சார்ஜ் சப்போர்ட் வந்து கொடுக்குறதா இருக்காங்க. ஸோ வந்து மொபைல் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு 1 hour 15 minutes ஃபுல் சார்ஜ் ஆகிடும் சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ப்ளஸ் 7 வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க, ஒன் ப்ளஸ் 7 ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கன்ஃபார்மாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 5 வந்து லான்ச் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் ஆக்சிஜன் ஓஎஸ் 9.0 வந்து சப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட பேசிக் வேரியண்ட் வந்து சுமார் 40,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஃபைனல்னு ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து அஃபிஷியலாக என்ன சொல்லலை, ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க லீக்ஸ் அண்ட் ரெண்டர்ஸ்லாம் வந்து சொல்லுது. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மொபைலை பற்றின ரிவ்யூ மற்றும் அன்பாக்சிங் வேணால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸை தெரிஞ்சுக்கிறது பிகே டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.